நெல்லையருகே போலீசார் முன் பெரும் தீக்குளிச்சி சாவு நீட்டி விசாரணை நடத்த வலியுறுத்தி அனைத்து கட்சியினர் ஆர்ப்பாட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்தனர். என்ன கவலையே அவளுக்கு தெரியல. நெல்லையில வந்து இப்படி போலீஸார் முன்னால தீக்குளிச்சி வச்சிருக்காரு. என்ன வேதனையோ என்ன கொடுமையோ என்ன பண்ண எல்லாரும் வந்து பெண்கள்னாலே ரொம்ப கஷ்டம் இருக்கு. எங்கள் வாழ்க்கையே அப்படிதான் நினைக்கியா. உலகம் முழுவதும் மிரட்டும் கொரோனா, நாடு முழுவதும் மேலும் 44,000 பேருக்கு தொற்று, சிகிச்சை பெறும் கொரோனா நோய்களின் எண்ணிக்கை அதிகரிப்பாச்சு. 26ஆம் தேதி இது டெல்லியில், டெல்லியில் எல்லா இடத்துலையும் 44 பேருக்கு புதுசாக வருது. அது கொரோனா தொற்று வரத்தான் செய்யாது. எங்கே இருக்குது யாரு இருக்குன்னு என்ன தெரியும். ஒரு எறும்பு இருக்குது, பெரிய எறும்பு, சின்ன எறும்பு, கருப்பு எறும்பு, சிவப்பு எறும்பு, கொசு இருக்குது, தோண்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாதது. அது எப்படியாவது வந்துடுது, எங்கே இருக்குது, எவ்வளோ நீட் பண்ணாலும் எப்படி வந்துடுது, எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிக்க கஷ்டம் தான். நெல்லை இருக்கு, அதெல்லாம் என்ன செய்ய முடியும். அது கொரோனா வர்றதை தடுக்க முடியாது. எப்படியாவது வரதான் செய்யும், என்ன பண்ண முடியும்னு. தொடர் வெடிக்கட்டால் தாக்குதல் 8 பேர் பலி. சிரியா, சிரியாவில் வந்து குண்டு வெடிப்பில் நிறைய பேர் பலி. எல்லா இடத்துலையும் அப்படி தான், 8 பேர் பலி. பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இல்லைன்னா அது அப்படி தான். செடி நீ பெருசு, நான் பெருசு, செடி இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தான் பண்ணாங்க. பிரதமர் மோடி வந்து நிறைய காரியங்களை செய்கிறாங்க. அது வந்து கடல்வெளி இது, அப்புறம் வந்து குஜராத்தில் நிறைய டெஸ்ட்லாக நான் கல் நாட்டுவாங்களா. அது ஹோட்டல் அதிபரிடம் ரூபாய் 7 லட்சம் வாங்கியவன் சுற்றுலா அதிகாரி மீது சிபிஐ வழக்கு. ஹோட்டல் அதிகாரிட்ட 7 லட்சம் வாங்கியிருக்காங்க. மெட்ராஸில், மெட்ராஸில் வந்து மத்திய அரசு சுற்றுலா பணியாற்றி வருவார் வந்து ராமகிருஷ்ணன். உயர் அதிகாரிகளை சேர்ந்து ஹோட்டல் உரிமையாளர்கிட்ட 7 லட்சம் வாங்கியிருக்காங்க. சிஏசேபா என்ன தான் ஆனாலும் சிபிஐ வந்து தப்பிக்க முடியாதுல. சிபிஐ கண்டுபிடிச்சிருவாங்களா, அங்கே கண்ணிலேருந்து தப்ப முடியும். எதுக்கு அப்படிதான் எல்லாம் சம்பளம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எதுக்கு தான் வந்து வாங்கணும், கஷ்டப்படுறாங்களே. கஷ்டப்பட்டு காய்கறி விற்று பிழைக்காங்க. நீங்கள் எதுக்கு இப்படி வாங்கணும், வாங்கக்கூடாது. வினாடிக்கு 7000 கனஅடி மெட்ராஸில் வந்து, சென்னை சுற்றுலா பகுதியில் வந்து கனமழை இருக்கிறதுனால செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து நீர்மட்டம் வந்து 22 அடியே நெருங்கியது. இதனால் ஏரியிலேருந்து வினாடிக்கு 7000 கனஅடி சேர்க்கப்பட்டுள்ளது. 22 அடியே நெருங்கிய நீர்மட்டம், 22 அடி கிட்ட மேலே வந்துட்டு வைப்போம். திறந்தான் கொடுப்பாங்க. காற்று அடிக்க, புயல் அடிக்க, இப்போ என்ன பண்ண முடியும். ரொம்ப வேகமாக காற்று அடிக்க, மழை பெய்யணும், அப்போ எல்லாமே உடஞ்சிடும். அதனால தான் திறந்து விட்ருக்காங்க. புறத்தில் இருக்கவங்கெல்லாம் தனியாக போயிருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய முடியும், அது வந்து போய் தான் ஆகணும். புயல்னு கஷ்டம், அதனால கண்டிப்பாக போய் தான் ஆகணும்.